வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அப்பீல், அதாவது மேல்முறையில இ சேவை வெப்சைட்ல எப்படி பண்ணணும்ங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இ சேவை வெப்சைட்ல ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு ஹோம் பேஜ்ல சர்வீசஸ் அப்படிங்கிற டேப கிளிக் பண்ணுங்க. இந்த சர்வீசஸ் டேப்ல சர்வீஸ் வைஸ் அப்படிங்கிற டேப கிளிக் பண்ணுங்க. அதுல இருக்க சர்ச் பார்ல KMUT அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. KMUT அப்பீல் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ண பிறகு அது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த சைட்ல தான் நாம அப்பீல ரெஜிஸ்டர் பண்ண போறோம். இந்த இடத்துல அப்பீல் பண்றவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. கேப்சாவை சரியா என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அந்த ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. இந்த இடத்துல விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் இருக்கும். இந்த இடத்துல ஒரு உறுதிமொழி இருக்கு, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அப்பீல் பண்றவங்க தங்களுடைய எலிஜிபிலிட்டியை நிரூபிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ இங்க அப்லோட் பண்ணணும். அடுத்ததா இருக்க எனது மேல்முறையீடு அப்படிங்கிற இடத்துல அப்பீல் பண்றவங்க தங்களுடைய மேல்முறையீடை சுருக்கமா என்டர் பண்ணணும். எல்லா விவரங்களையும் சரிபார்த்த பிறகு இந்த அப்பீல சப்மிட் பண்ணலாம். உங்களுடைய புகார் பதிவு செய்யப்பட்டு ஒப்புகை எண் வரும். அடுத்ததா கீழே இருக்க ரிட்டர்ன் டு இ சேவை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரு பேஜ் வரும். இங்க சென்ட் எனிவே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இசேவை இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நேர்முறையீட்டுக்காக எந்த ஒரு கட்டணமும் வாங்குறதில்லை. அதை மீறி விண்ணப்பதாரர்கிட்ட ஏதாவது கட்டணம் பெறப்பட்டால் சம்பந்தப்பட்ட இசேவை ஐடி பிளாக் செய்யப்படும். இப்படிதான் இசேவை வெப்சைட்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அப்பீல பதிவு பண்ணணும்.